Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? திருப்பதி போயிட்டு இருக்கோம். ஒன் டே ட்ரிப் டு திருப்பதி ஃப்ரம் சென்னையில இருந்து போயிட்டு இருக்கோம். உங்க மைண்ட் வாஸ் கேக்குது, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம், நம்ம எதுக்கு இந்த வீடியோ போட்டீங்கன்னு கேக்குறீங்க. ஸோ அது வந்து ஆந்திர பிரதேஷ் டூரிசம் பேக்கேஜ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு டூரிசம் பேக்கேஜ் பத்தி போடுங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு டூரிசம் பேக்கேஜ் எடுத்துட்டு நம்ம திருப்பதி போயிட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போகலாம். நாங்கள் காலையில் கரெக்டாக ஒரு அஞ்சேகால் மணிக்கு கோயம்பேடு பக்கத்தில் ரோஹிணி தேட்டர் ஆப்போசிட்டில் போய் நின்றுருந்தோம். டொயோட்டா ஷோரூம், அதுதான் நாங்கள் பிக்கப் பிளேஸ் போட்டது. ஸோ நாலு பிளேஸ் பிக்கப் பிளேஸ் இருக்குது தமிழ்நாடு டூரிசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நாங்கள் பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். பஸ்ஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணது ஏசி வால்வோ பஸ்ஸு. ஸோ இவர் தாங்க நமக்கு வந்த கைடு. ஸோ நல்லா கைடு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார், அந்த ஹிஸ்ட்ரிலாம் சொன்னார். ஸோ நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஸோ நாங்கள் வந்து ஏறினோடனே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கியோட டெய்லியோட ரொட்டீன் என்ன இருக்கும், எங்கெங்கே போகிறோம், எப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு, எப்போ வந்து லஞ்சு, எங்கே லஞ்சு, எங்கே டின்னரு, ஸோ சாமி கும்பிட்றது எங்கே, அப்புறம் மொட்டை அடிக்கிறது யாராச்சும் இருக்கீங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்னால் அவர் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்னால் அவரும் சொல்லிட்டே இருந்தார் எங்கெங்கே பிளேஸ் போகணும் அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தார். திருச்செந்தூரும் கவர் பண்ணுவார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்னால் இந்த கைடு வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அஞ்சு மணிக்கு பஸ் ஏறினோம். ஒரு ஏழரை மணிக்கு, ஆறரை மணி ஏழரை மணி பக்கத்தில் திருத்தணியை வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிப்பாட்டாங்க. ஸோ இப்போ நான் தெரியும் நம்ம தம்பி கட்டுறோம் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு, எப்படி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க பஸ்ஸு. ஸோ நாங்கள் பஸ்ஸில் இறங்கி திருத்தணிக்கு போயிட்டோம். உள்ளே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னே அன்லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, பொங்கல், வடை, இட்லி, காஃபி, டீ. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஏறினவுடனே மறுபடியும் கைடு அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நம்ம அது வந்து திருப்பதிக்கு போயிட்டு திருமலா அலைப்பிரியில் வந்து பஸ்ஸு வந்து APSRTC அந்த ஆந்திர பிரதேசோட பஸ்ஸை மாற்றி விடுன்னு அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி போங்க, செக்யூரிட்டி செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதே பஸ்ஸில் ஏறுங்கன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் தான் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து அந்த திருப்பதியோட டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டே இருக்காரு, நம்ம எங்கெங்கே போகிறோம். ஸோ இந்த ஒன் டே பேக்கேஜ் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்ன கவர் ஆகும்னு. ஸோ இந்த நாங்கள் எடுத்தது வந்து ஒன் டே ட்ரிப் பேக்கேஜ் வந்து ஃப்ரம் சென்னை டு திருப்பதி எடுத்தோம். ஸோ காலையில் ஒரு அஞ்சே காலுக்கு மணிக்கு நான் ரோஹிணி தேட்டர் ஆப்போசிட்லேருந்து கிளம்பி ஒரு எட்டரை மணிக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ என்னென்ன கவர் ஆகும்னா பேக்கேஜில் வந்து டூ அண்ட் ஃப்ரோ ட்ராவலு ப்ளஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணு வரையும் அன்லிமிட்டட் வந்து மீல்ஸ் கவர் ஆகும், அன்லிமிட்டட் ஃபுட்டு கவர் ஆகும். ப்ளஸ் வந்து அலப்பேரியிலேருந்து மேலே போகிறது அந்த ட்ராவல் டிக்கெட்டும் இதிலே கவர் ஆகும். நீங்கள் வேறு லட்டுனால் உங்கள் டிக்கெட்டு அந்த 300 தர்ஷன் டிக்கெட்டும் கவர் ஆகும். அந்த ஒரு 300 தர்ஷன் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு கிடைக்கும், அந்த அந்த அது அதுவும் கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் திருச்செந்தூர், அது திருப்பதி திருமலா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் கவர் ஆகும். ஸோ பாருங்கள், நம்ம அலப்பிரி வந்து இறங்கிட்டோம், கருடனை தரிசனம் பண்ணிட்டோம், இப்போ நம்ம வந்து மேலே ஏற போக போகிறோம். ஸோ மேலே ஏறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நமக்கு செக்யூரிட்டி செக் இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி செக் வந்து இப்போ நம்ம போக போகிறோம். பார்த்துக்கோங்க மலை எப்படி சும்மா அழகாக தெரியுதா. ஸோ நம்ம இப்போ செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டோம், அடுத்து வந்து நம்ம மேலே ஏறி போக போகிறோம். அந்த கேப்பில் வந்து நம்ம டிக்கெட் புக்கிங்கை பார்த்துலாம், ப்ராசஸ் பார்த்துடலாம். ஸோ TTDC ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் நீங்கள் போட்டவொடனே, கூகுளில் போட்டவொடனே நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்னு காட்டும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனவொடனே உங்களுக்கு அந்த டூர் பேக்கேஜஸ்லாம் காட்டும். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே தமிழ்நாடு டூரிசம் வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதாவது சென்னை டு மாமல்லபுரம் டூரு, அப்புறம் வந்து அறுபடை வீடு டூரு. ஸோ நிறைய டூர்ஸ் இருக்கும், ஊட்டி டூரு அதெல்லாம் இருக்கும். நமக்கு இப்போ தேவைப்படுது டெய்லி திருப்பதி டூர் ஃப்ரம் சென்னை. ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச் இருக்கும், ஏசி, நான் ஏசி, வோல்வோன்னு இருக்கும். ஸோ நாங்கள் போனது ஏசி. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கோச் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நான் ஏசி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏசி செலக்ட் பண்ணி ஒரு டேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4 பிளேசஸ் பிக்கப் பிளேசஸ் இருக்குது, கோயம்பேடு, பொந்துமல்லி, அப்புறம் ட்ரிப்ளிகேன், அப்புறம் வந்து திருவள்ளூர். ஸோ நான் வந்து கோயம்பேடோட அந்த பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே லாகின் பண்ணிவிட்டு
எந்த எந்த சீட் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணால் அது க்ரீன் கலராக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், உங்கள் பேர், உங்கள் ஏஜ், உங்கள் ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து எந்த அதாவது ஐடி டைப், எந்த ஐடி டைப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த நம்பர் கொடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கரெக்டாக டீட்டெயில்ஸ்னால் கன்ஃபர்மேஷன் கேட்டும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த டிக்கெட் பிரிண்ட் அவுட் ப்ளஸ் 300 தர்ஷன் டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துருங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோவிட் சர்டிஃபிகேட் அது இருந்தால் அதுவும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஸோ நம்ம மேலே வந்துட்டோங்க. ஸோ மேலே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சாஸ்திரி நகர் சாஸ்திரி நகர்னு ஒரு காட்டேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து தமிழ்நாடு டூரிசம் இருக்க செப்பரேட் காட்டேஜ் இருக்குது, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே அந்த மாதிரி பிளேஸில் ஒரு காட்டேஜ் இருந்தது. ஸோ அங்கே நம்ம பேக்ஸ் திங்ஸ்லாம் வச்சுட்டு மொபைல் ஃபோன்ஸ்லாம் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு தனியாக அவர் கைடு வந்து கூட்டி போய் மொட்டை அடிச்சுட்டு மற்ற எல்லாரையும் அசம்பிள் பண்ணி நம்ம சாமி கும்பிட போயிட்டோம். ஸோ சாமி நாங்கள் 2 மணி நேரத்துக்கு சாமி கும்பிட்டோங்க. ஸோ நல்லாவே தரிசனம் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே கைடு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, அவரே லட்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் அந்த சாமி கும்பிட்டு ஆப்போசிட்ல வந்து ஹனுமான் கோயில் இருக்கும், ஸோ அங்கே அவர் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கே போனவனே அவர் வந்து லட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ லட்டும் கொடுத்துட்டாரு. ஸோ நமக்கு பல வேலையை அவர் மிச்சம் பண்ணிட்டாரு, கைடே மிச்சம் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு லட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து காட்டேஜ் போயிட்டு நாங்கள் வந்து கீழே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா திருப்பதிக்கு போயிட்டு தான் லஞ்சுன்னு அவர் சொல்லியிருந்தாரு ஒரு பிளேஸுக்கு. ஸோ அதில் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து காட்டேஜ் பக்கத்தில் போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காட்டேஜ் போனோடனே அவர் பஸ்ஸில் அசம்பிள் பண்ணிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாடு டூரிசமோட பேக்கேஜ் வந்து ஐ திங்க் மற்ற ஊர்லேயும் இருக்குது, மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர். ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்து நீங்கள் புக் பண்ணுங்க. ஸோ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹனுமார் சிலையை நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸோ நம்ம கீழே இறங்கி போனோடனே திருப்பதியில் போயிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். அன்லிமிட்டட் லஞ்சுங்க, நல்லா செமையாக இருந்துச்சு லஞ்சு. ரோட்டி, ரைஸு, நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ அது சாப்பிட்டு நாங்கள் திருச்சானூர் போனோம். திருச்சானூர் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து திருச்சானூர்லேருந்து நாங்கள் திருப்பதிக்கு திருச்சானூர்லேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் அவங்க ஒரு பேக்கேஜ் பேக் கொடுத்தாங்க. அந்த பேக்கேஜோட ஒரு பேக் கொடுத்தாங்க, தமிழ்நாடு டூரிசம்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. ஸோ இதுதாங்க நம்ம நான் சொன்ன லஞ்சு சாப்பிட்ட இடம்னு, இதுதான் நாங்கள் லஞ்சு சாப்பிட்ட இடம். ஸோ அன்லிமிட்டட் லஞ்சு நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் திருத்தணி வந்துட்டோம். திருத்தணி வந்து ஒரு 7 ஏழைகள் திருத்தணி டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 10 மணிக்கு வந்து சென்னை வந்து சேர்ந்துட்டோம். சூப்பராகவே இருந்துச்சுங்க இந்த ட்ரிப் மூலமாக. ஒரு நல்லா என்ஜாய் பண்ணோம், சாமி நல்லா தரிசனம் இருந்துச்சு. ஸோ இந்த தமிழ்நாடு டூரிசம் பார்க்க வரைக்கும் நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.